தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா BSNL தொலைத்தொடர்பு நிறுவனத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். BSNL பாத்தீங்கன்னா குறைந்த விலையில அதிக அளவிலான டேட்டா என்னந்த பேக்கேஜில் இருக்கு அப்படிங்கற டீடைலை பார்க்கலாம். பல சப்ஸ்கிரைபர்ஸ் பல வியூவர்ஸ் என்கிட்ட இந்த குவெஸ்டினை கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ற விதமா அது மட்டும் இல்லாம என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு BSNL ல ஒரு நாளைக்கு 3GB டேட்டா தரக்கூடிய விலை குறைந்த பேக்கேஜ் எல்லாம் என்னென்ன இருக்கு, அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கற டீடைல தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானால கிளிக் பண்ணி வெச்சுக்கங்க. மேலும் பல வீடியோக்களை உங்கள் போனில் உள்ள நோட்டிபிகேஷனில் பெற எங்களோட ஆபீஷியல் Telegram குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா Google Play Store ல இருந்து Telegram அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி Telegram அப்ளிகேஷன்ல just Tech TV Tamil அப்படி டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு, அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படினா இந்த வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் தந்திருக்கேன். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கங்க. சோ BSNL நிறுவனமானது ஜியோ வந்ததுக்கு அப்புறம் பல புதிய பிளான்களை அவங்க விட்டுக்கிட்டே வராங்க. சோ ஆல்ரெடி இருந்த பிளான்ல சின்ன சின்ன திருத்தம் பண்ணி மிக குறைந்த விலையில அதிக டேட்டாவை தர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில BSNL விட விலை குறைவா எந்த ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனமும் தரல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க விலை குறைவா தராங்க. சோ அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை என்ன அப்படின்னா அவங்க கிட்ட 4G அலைக்கற்றை அதிகமாக கிடையாது. சோ இப்போதான் அதுக்குண்டான டெண்டர் விட்டு வேலைகள் நடைபெற்று வருது. சோ இது ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் அப்படின்றதுனால இந்த வேலை ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு வருது. சோ தனியார் நிறுவனங்களான ஜியோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு வந்தாங்க 4G நெட்வொர்க்கை அனைத்து விதமான பகுதிகளுக்கும் கொண்டு வந்தாங்க. சோ அதுக்கப்புறம் ஏர்டெலும் கொண்டு வந்தாங்க, வோடஃபோன் ஐடியா போன்ற அனைத்து வகையான தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் கொண்டு வந்துட்டாங்க. ஏர்செல் அப்படின்ற ஒரு கம்பெனி இருந்துச்சு, அது மூடிட்டு போயிட்டாங்க. சோ இவங்க இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு ஆபரேட்டர்ஸ் எல்லாமே 4G அலைக்கற்றை அனைத்து விதமான பகுதிகளுக்கும் வச்சிருக்காங்க. ஆனா BSNL பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பகுதிகளுக்கும் 4G அலைக்கற்றை கிடையாது. சோ 3G ஒரு சில ஏரியாவில் டவுட் தான். ஆனா 2G பாத்தீங்கன்னா அனைத்து விதமான ஏரியாக்களுக்கும் 2G ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. சோ அதனால BSNL நிறுவனமானது கூடிய விரைவில் 4G அலைக்கற்றைகளை அனைத்து விதமான தமிழகத்துல அனைத்து விதமான பகுதிகளுக்கும் கொண்டு வந்தால் அவங்களும் மற்ற தொலைத்தொடர்பு ஆபரேட்டர்களுக்கு ஈச்சா அவங்களோட லாபத்தை பார்க்கலாம். சோ இது என்னோட சொந்த கருத்து. சோ இருந்தாலும் BSNL யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் தமிழகத்துல அதிகமா இருக்காங்க. சோ BSNL லவ்வர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா BSNL அவங்க கடந்த காலம், அதாவது ஒரு 10-15 வருஷங்களாவே யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. இப்போவும் ஜியோ வந்ததுக்கு அப்புறமும் BSNL விடாம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆஃபர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க, இது எந்த மாதிரியான ஆஃபர், எவ்வளவு பிரைஸ் வருது, இதனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் அப்படின்ற முழுவித டீடைல்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விலை குறைவான 78 ரூபாய் பேக்கேஜ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 247 ரூபாய் பேக்கேஜ். மூணாவது பாத்தீங்கன்னா 997 ரூபாய் பேக்கேஜ். நாலாவது பாத்தீங்கன்னா 1999 ரூபாய் பேக்கேஜ். சோ இந்த நான்கு பேக்கேஜ்களை பத்தி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். சோ இந்த நான்கு பேக்கேஜ்களும் எவ்வளவு டேட்டா வருது, எவ்வளவு கால்ஸ் வருது, இதனால என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற முழுவித டீடைல்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 78 ரூபாய் பேக்கேஜ் பத்தி பார்க்கலாம். 78 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3GB டேட்டா கிடைக்குது. உங்க ஏரியாவில் 2G 3G 4G எது இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 3GB டேட்டா கிடைக்குது. இதில் கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 250 நிமிடங்கள் பேசிக்கொள்ளலாம். SMS ஸ்பெஷாலிட்டி இதில் வராது. அது மட்டும் இல்லாமல் இதோட வேலிடிட்டி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும், வெறும் 8 நாட்கள் மட்டுமே. ஸோ 78 ரூபாய்க்கு இத்தனை பெனிஃபிட்ஸோட 8 நாட்கள் தருது. ஸோ BSNL மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக இந்த பேக்கேஜ் ஆனது அனைவருமே யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக 247 ரூபாய் பேக்கேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் BSNL 247 ரூபாய்க்கு ஈஸி பண்ணும்போது ஒரு நாளைக்கு 3GB டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். குறைந்தபட்சம் 3GB டேட்டா யூஸ் பண்ணலாம். 3GB டேட்டாக்கு மேலே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2G ஸ்பீடில் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 250 நிமிடங்கள் இலவசமாக பேசிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 100 SMS நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 30 நாட்கள் மட்டும்தான் வருது. ஸோ ஒரு மாதத்துக்கு இந்த பேக்கேஜை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். டெய்லியும் 3GB டேட்டா வேணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு இந்த 247 ரூபாய்க்கு ஈஸி பண்ணிக்கோங்க. அடுத்ததா BSNL ஓட 997 ரூபாய் திட்டம்.
ஸோ இந்த திட்டத்தோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாக 180 நாட்கள், அதாவது 6 மாதங்கள் வருது. ஸோ ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள் என கணக்கு போட்டாலும் உங்களுக்கு 6 மாதத்துக்கு 180 நாட்கள் வருது. ஸோ இதில் உங்களுக்கு டெய்லியும் 3GB டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 100 SMS நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ இதோட வேலிடிட்டி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், 180 நாட்கள் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இலவச கால டியூனை நீங்கள் இந்த பேக்கேஜில் எடுத்துக்கலாம். ஸோ பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பேக்கேஜில் மட்டும்தான் நீங்கள் கால டியூனை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இந்த 997 ரூபா பேக்கேஜ் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக கால டியூனை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கால டியூனும் கட்டாயிரும். ஸோ அடுத்ததான் 1999 ரூபாய் பேக்கேஜ். பிஎஸ்என்எல் நீங்கள் 1999 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு வேலிடிட்டி வந்துடுது, அதாவது 365 நாட்கள் வேலிடிட்டி வந்துடுது. இந்த 365 நாட்களும் ஒரு நாளைக்கு 3GB டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 250 நிமிடங்கள் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால டியூன் இதில் இலவசமாக வருது. ஒரு நாளைக்கு 100 SMS நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ இந்த பேக்கேஜ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பிஎஸ்என்எல் யூசருக்கும் இந்த வீடியோவானது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் நண்பர் ஒரு பிஎஸ்என்எல் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.